வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன்டெக் தமிழ். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் ஒரு என்ன மாதிரி ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கலாம், இல்லை இப்போதான் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி இன்னும் மானிட்டேஷன் கிடைக்காம இருக்கலாம், இல்லை இனி தான் யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிற நபராகவும் இருக்கலாம், இல்லை நான் யூடியூப் சேனல் பக்கமே வரல பட் நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பேன், இந்த யூடியூபர்லாம் எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் 1 மில்லியன் வியூஸ்க்கோ இல்லை 1 லாக் வியூஸ்க்கோ எவ்வளோ மணி வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு அவ்வளோ இது வந்ததில்லை, பட் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ்லாம் நிறைய வீடியோஸ் போயிருக்கு, அதில் ஒரு சில வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு வீடியோவில், ப்ளஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 70,000 வியூஸ் போயிருக்கு சில வீடியோ, 50,000 வியூஸ், 60,000 வியூஸ் போயிருக்கு, 10,000, 12,000லாம் போயிருக்கு. அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, ஸோ அந்த வீடியோலாம் அக்யூரேட்டாக நம்மளால் காமிக்க முடியாது. பட் நம்ம 50 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் கிடச்சி, அதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோக்கு தான் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஒரு சில வீடியோஸ்க்கு மட்டும்தான் 1000 மேல வியூஸ் போயிருக்கு. அதோட ரெவன்யூ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, பார்த்து முடிச்சுக்க அப்புறம் வீடியோ பிடிச்சிங்கன்னா கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டு பில் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ எவ்வளோ ரெவன்யூவில் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், ஐ மீன் என்னோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி எந்தெந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்மளோட சேனலோட யூடியூப் ஸ்டுடியோவில் கண்டென்ட் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லா வீடியோஸும் மானிட்டேஷனில் தான் இருக்குது. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம 50 வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்படிங்கிற எனபிள் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்து உள்ள வீடியோஸில் தான் நம்மளால் அக்யூரேட்டாக பார்க்க முடியும். அதுக்கடுத்து எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா 90 வியூஸ், 70 வியூஸ், 173 வியூஸ், சில வியூஸ் தான் பார்த்தீங்கன்னா 1700 அந்த மாதிரிலாம் வியூஸ் போயிருக்கு. அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 20,000 மேலே வியூஸ் போயிருக்கு. அதோட ரெவன்யூ காமிக்கலான்னு நினச்சேன், பட் என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி அந்த வீடியோக்கு 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா மானிட்டேஷனே கிடைக்கல. அதாவது அது ஆட் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொல்லிருந்துச்சு, நான் ரிக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் மானிட்டேஷன் கிடச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு வியூஸே போகலை. ஸோ அந்த வீடியோ நம்மளால் காமிக்க முடியாது. பட் 3000 வியூஸ் போன வீடியோவில் இருக்குது, அதோட ரெவன்யூவில் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட் வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு வீடியோக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கே வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா 108 வியூஸ் போயிருக்கு, அதாவது 108 வியூஸ் உங்களுக்கு போயிருக்கு. அதில் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $0.14 வந்திருக்கு. $0.14 அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே கம்மி தான், பட் இவ்வளோ வியூஸ்க்கு இவ்வளோ வந்தது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ் நான் பின் வெரிஃபிகேஷன் பண்ணேன், அதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பட் அந்த வீடியோக்கு வந்த ரெவன்யூ 108 வியூஸ்க்கு வந்த ரெவன்யூ $0.14. ஸோ ரெண்டாவது வீடியோ நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்கு வந்திருக்கக்கூடிய வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 173 வியூஸ் வந்திருக்கு, 173 வியூஸ் வந்திருக்கு. இதுக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் $0.09 தான் வந்திருக்கு, அதாவது $0.09 மட்டும்தான் வந்திருக்கு. போன வீடியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 108 வியூஸுக்கே $0.14 வந்துருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 173 வியூஸ் போயே $0.09 வந்திருக்கு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த வீடியோவில் மெட்ரோல் ஆட்ஸ் ஓடி இருக்கும், இந்த வீடியோவில் இருக்காது, அதனால இதுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு. பட் உண்மை என்னென்னா, இந்த வீடியோ தான் 13 மினிட்ஸ் போகுது, ஆல்ரெடி போட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் தான். பட் அதுக்கு தான் ரெவன்யூ அதிகமாக இருக்குது. மேபி சிபிஎம் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது உள்ள, அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி ரெவன்யூ சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ ரெண்டு வீடியோக்கு பார்த்துட்டோம். இப்போ அடுத்திருக்கக்கூடிய இன்னொரு வீடியோக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் எங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், இந்த வீடியோக்கு 322 வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோக்கு வந்த ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $0.16 தான். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 108 வியூஸ் போனதுக்கே $0.14 வந்துருச்சு. பட் இங்கே 322 வியூஸ் போனதுக்கு $0.16 மட்டும்தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதுலேயும் உங்களுக்கு தெரியும் இது சிபிஎம் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட வீடியோ எதை பற்றினது, உங்களோட வீடியோ வந்து எவ்வளோ முக்கியமானது, அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆட்ஸும் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரெவன்யூவுமே வரும். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துருச்சு, இந்த வீடியோக்கு $0.16 தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோஸ் போவோம். இது பார்த்தீங்கன்னா 1.8K வியூஸ் போயிருக்கு, 1800 வியூஸ் போயிருக்கு. இதற்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், $0.38 தான் இருக்குது. $0.38 மட்டும்தான் இந்த வீடியோக்கு ரெவன்யூ வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக போச்சு, வாட்ச் ஹவுஸ் அதிகம் கெயின் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 50 மணி நேரம் இதில் வாட்ச் ஹவுஸ் வந்திருக்கு. பட் இதில் வந்திருக்கக்கூடிய ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா $0.38 தான் வந்திருக்கு. இதுலேயே உங்களுக்கு தெரியும் உங்களோட வியூஸுக்கும் உங்களோட ரெவன்யூக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது, ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு வீடியோ இருக்குது, அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணால் இன்னுமே கிளியராக புரியும். இங்கே ஒரு வீடியோ இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா தெரியும் 3.7K வியூஸ் போயிருக்கு, 3700 வியூஸ் போயிருக்கு. பட் இதுக்கு வந்த ரெவன்யூமே $0.62 மட்டும்தான். கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்லாத பார்த்துருப்பீங்க, 1000 வியூஸ்க்கு $1 உங்களுக்கு வந்துடும். பட் இங்கே வந்து 3.7K வியூஸ் போயிருக்கு,
0.62 dollars தான் போயிருக்கு. இதுலேயே உங்களுக்கு தெரியும் எல்லா வீடியோவுமே ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது. இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்களே 1000 வியூஸ்க்கு $1 வந்துடும்னு, வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வரும். அதோட அதிகமாக $2, $3 கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வெறும் 1000 வியூஸ்க்கு. பட் அது எங்கேருந்து பார்க்குறாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறாங்க, உங்களோட வீடியோ எவ்வளோ லென்த்தாக இருக்குது, எத்தனை விட்ரோல் ஆட்ஸ் ரன் ஆகுது, ப்ளஸ் அந்த வீடியோ வந்து எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ சர்ச்சபிளாக இருக்குது, அது எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸில் உள்ளடக்கி மட்டும்தான் இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு நியமனமாகும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெவன்யூ வராது. இதுலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் 3.7K 3700 வியூஸ் போன வீடியோக்கு பார்த்தீங்கன்னா $0.62 தான் வந்திருக்கு. ஸோ இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒரு புது யூடியூபர் இருந்தாலும் சரி, இல்லை மோட்டிவேஷன் கிடச்சி மற்றவங்களோட எதாவது கம்பேர் பண்ணி பார்க்கணும், நம்மளுக்கு மட்டும்தான் கம்மியாக வருதா இல்லை நம்மளுக்கு தான் அதிகமாக வருதா இப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வியூஸ் போன இந்த வீடியோ நம்ம சேனல் இல்லை. கிட்டத்தட்ட மோட்டிவேஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன போல 20,000 வியூஸ் போன அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்ஸே தரல, அதுக்கப்புறம் தான் தந்தாங்க. அதுக்கு ரொம்பவே ரெவன்யூ கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் ஷோ பண்ணல. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கேட்கக்கூடிய லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாம் கற்போம், பிறர் கற்பிப்போம்.